வணக்கம் ஒரு விளையண்டை நாங்கள் இந்த காலையில் என்ன பார்க்க போகிறோம்னு சொன்னால், மிக முக்கியமான ஒரு விஷயம், அதை வந்து உதவி செய்கிறது தொடர்பாக தான் இன்றைய கதைக்கு போகிறோம். உதவியை செய்கிற வந்து நல்ல விஷயம், அதாவது இந்த புலம்பெயர்களின் உறவுகள் வந்து பலர் வந்து பல நிறுவனங்களூடாகவும் பல ஊடகங்களூடாகவும் பல யூடியூபர்ஸூடாகவும் பல உதவிகள் வந்து கஷ்டப்பட்டாக்கள் மற்ற போர்னால் யுத்தத்தால் பாதிக்கப்பட்டாக்கள் மாற்றுத்திறனாளிகள் பல பல வகையான நோய் உள்ளவர்களுக்கெல்லாம் வந்து இங்கே வந்து உதவி செய்யப்படுது. எல்லோரும் மறைந்த விஷயம், நல்ல விஷயம். இது தொடர்ந்து வந்து அந்த உதவிகள் வந்து எங்களோட மக்களுக்கு வந்து தேவைதான். ஏன்னா எங்களோட நாட்டு சூழ்நிலையும் வந்து அப்படி தொடர்ச்சியாக வந்து பொருளாதார பிரச்சனை மற்றும் எல்லாருமே கஷ்ட நிலையில் இருக்கணும். எல்லா வகையாலும் பாதிக்கப்பட்ட ஏராளமான பேர் இருக்கணும். யுத்தத்தால் பாதிக்கப்பட்டாக்களே கிணறு பேர் இருக்கணும். அதில் வந்து விதவை பெண்கள் வந்து நான் நினைக்கிறேன் 90,000 பேர் நினைக்கிறேன் வடகிழக்கில். அப்படி ஏராளமான கதைகள் இருக்குது, கணக்கு சொல்லிக்கொண்டே போகலாம். எல்லாருக்குமே வந்து பல உதவிகள் தேவைப்படுது. இது அந்த உதவி செய்கிற நல்லுள்ளங்கள் எல்லாருக்கும் நான் இந்த நேரத்தில் வந்து நன்றிகளையும் தொடர்ந்து செய்யுங்கன்னு கேட்டுக்கொள்கிறேன். நான் இதில் சொல்ல வர விஷயம் என்ன, இதில் முக்கியமான சில விஷயத்தை பற்றி நான் கதைக்க போகிறேன். நான் வந்து ஏற்கனவே அந்த காமெடி ஷோ கூட சில கருத்துக்களை நானும் மணியும் சேர்ந்து இந்த உதவியை தொடர்பான பல காணொலிகள் போட்டிருக்கிறோம் போன வருஷங்கள் அதுக்கு முதல் வருஷம். அதே நேரம் வந்து நானும் வந்து முதல்ல இந்த ஊடகத்தில் வந்து 6 வருஷம் ஏறத்தால 6 வருஷத்தில் வந்து பல அந்த உதவி நிகழ்ச்சிகளில் வந்து நான் பங்குபெற்றிருக்கேன். உதவி நிகழ்ச்சிகளில் வந்து பலருக்கு பல வீடுகளுக்கு உதவியும் செய்திருக்கிறேன் ஊடகத்தினூடாக. அந்த அனுபவத்தில் வச்சுக்கொண்டு நான் சில விஷயத்தை இப்போ பார்த்துக்கொண்டு நான் வெளியில் இப்போ வந்து நான் தனியாக சேனல் நடத்துகிறபடியாக அதையும் வச்சுக்கொண்டு சில என்னால் நான் அனுபவித்த விஷயங்களையும் அதே நேரம் வந்து இப்போ பார்த்துக்கொண்டிருக்கிற விஷயத்தையும் வச்சுக்கொண்டு சில விஷயங்கள் சொல்ல போகிறேன். இதை சொன்ன இந்த உதவியில் இதை செய்கிற சொல்லுவாள் என்ன விஷயம் சொன்னால், அந்த உதவி செய்கிற நல்ல விஷயம் நான் அதை முன்னுக்கே சொன்னி தான் நல்ல விஷயம். அங்கடியாக்கள் புலம்பெயர் வளைஞர்கள் எடுத்துருவோம் பலர் வந்து பல நிறுவனங்கள் ஊடகங்கள் மீடியாக்கள் இந்த யூடியூபர்ஸ் அப்படி மற்ற தனி நன்கொடையாளர்கள் கண்ண பேர் இருக்கணும். நான் கனவே நல்லா செய்து கொண்டிருக்கிறேன். நான் அது தொடர்ந்து செய்தான் பணம் அதுக்கு நான் என்ன சொல்கிற பாராட்டான விஷயமாக தெரிவிச்சுக்கொள்கிறேன், வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கொள்கிறேன். நான் இதில் சொல்ல வர விஷயம்னா அதிலேயும் வந்து ஒரு சிலர் வந்து இந்த உதவி என்ற பேரில் வந்து அதாவது ஏமாற்றுகிறார்கள். நாங்கள் வந்து எப்படி கண்டுபிடிக்கிறது அதனை பற்றிலாம் நான் சொல்லலை. இந்த உதவி செய்கிறார்கள் வந்து கொஞ்சம் சில விஷயங்களை கவனத்தில் கொண்டு உதவி செய்யுங்கன்றது நான் வேண்டுகோளாக சொல்கிறேன். நான் இதை ஏற்கனவே காணொலியில் சொல்கிற காமெடி ஊடாக தெரியப்படுத்தியிருந்தேன். என்ன சம்பவம்னு சொன்னால், ஒரு சிலர் வந்து முகவர்களாக இருந்து கொண்டு அங்கேருந்து வர பணங்களை பெருந்தொகையான பணங்களை தாங்கள் எடுத்துக்கொண்டு சிறு இதுகளை வந்து இங்கே தெளித்து விட்ட மாதிரி வந்து அந்த உதவி தேவையானவர்களுக்கு கொடுக்குறார்கள். இப்போ நாங்கள் வந்து நம்பிக்கை அடிப்படையில் வந்து கொடுக்குறீங்க ஆனால் இங்கே வந்து அது போச்சேருதான்ற எல்லோரும் அந்த உண்மையாகவே உதவி தேவையானவர்களுக்கும் அந்த நோய் வாய்ப்பட்டவருக்கு போச்சேருதான்னு வந்தால் கேள்விக்குறி. அந்த இடைத்தரகர்களால் வந்து காசு எடுக்கப்படுது என்றதான் விஷயம். என்னென்னு சொன்னால், இப்போ நான் இதை நீண்ட காலமாக இதை பற்றி ஏற்கனவே காணொலியில் போட்டபடியாக நான் இதை பற்றி ஒரு குற்றச்சாட்டாக இதில் போடக்கூடாது சொன்னதுன்னா, நான் என்னட்ட ஒரு சில நாளாக வந்து ஒரு சில என்ன சொல்கிற வெளிநாட்டு உறவுகள் வந்து என்னோடய கோல் எடுத்து காய்ச்சிருந்தேன். என்னென்னு சொன்னால், தாங்கள் வந்து உதவி செய்ததாகும் அந்த உதவிகள் வந்து இங்கே வந்து நாங்கள் நம்பி உதவி செய்தாகவும் அந்த உதவி நம்பி உதவி செய்த அந்த பணங்கள் வந்து அங்கே அவர்களுக்கு போய் சேரவில்லை என்னும் அந்த இடையில இருந்த தரகர்கள் வந்து அதை காசை எடுத்துட்டாருங்க. நான் யாரென்னு குறிப்பிட விரும்பவில்லை, ஆனால் தெரியப்படுத்துகிறேன். இப்படி வந்து பலர் வந்து நல்ல விஷயங்களாக எதிர்ப்பு தங்களோட பிள்ளைகளில் பிறந்த நாளுக்கு உதவி செய்ய கொடுக்கணும் மற்ற தங்களோட நினைவு தங்களோட பெற்றோர்களோ யாரோ நினைவு தொடர்பாக இப்போ ஒரு இல்லங்களுக்கு கொடுக்க சொல்லி கொடுக்கணும் அதெல்லாம் வந்து முற்றுமுழுதாக போய்ச்சிடுறதுன்னு பார்த்தா இல்லை. ஒரு சில செய்யணும், ஒரு சில வந்து நம்பிக்கையாக சில ஊடகங்களும் வந்து நம்பிக்கையாக அது வந்து சொல்கிற அதுக்கிட்ட புகைப்படங்கள்லாம் அனுப்பி என்னென்னு சொன்னால் அந்த உதவியை வந்து ஒரு முக்கோண வடிவத்தில் உதாரணத்துக்கு அங்கே உதவி செய்கிற உதவி செய்ய புலம்பெயர் உறவு அதே நேரம் இந்த உதவி தேவையான வீட்டு நம்பர் எல்லாம் ஒன்றா கொடுத்து இடையில் இருக்கிற ஊடகமோ அவையில் வந்து ஒன்றா கதைச்சி பேசி அவையில் அனுப்புகிறது அப்படியே அவர்களுக்கும் கொடுத்து அவர்களும் சொல்லிடணும் எங்களுக்கு இந்த வீட்டு உதவி தான் தேவை இந்த டாய்லெட் வசதி தான் தேவைன்னு சொன்னால் அதை கட்டி போட்டு போட்டோம் அனுப்பி மூன்று பேருமே கதைப்பினும் கதைச்சி பேசி ஒரு உறவு முறையாக வந்து உதவி செய்கிறாக்கள் இருக்கணும். அது ஒரு நல்ல விஷயம். ஆனால் ஒரு சிலர் வந்து இடைத்தர்களை இடையில இருந்து கொண்டு அங்கேருந்து கதைச்சி போட்டு அங்கே ஒரு லட்சம் அனுப்பினா இங்கே இந்த போச்சேரைக்கு வந்து குறிப்பிட்ட அளவு தொகுதி வந்து கொடுக்கணும் இவர்கள் வந்து அதை தங்களுக்கு ஆக்கி கொள்ளிக்கணும். இப்படி ஒரு சிலர் இருக்கணும். இப்போ நான் இதை என்ன சொல்கிறேன்னா, இப்போ உதவி கணவருக்கு வந்து உதவி தேவைப்படுது. யுத்தத்தால் பாதிக்கப்பட்டவர்கள் ஏராளம் இருக்கணும், பல விதவை பெண்கள் இருக்கணும், அதே நேரம் வந்து மாற்றுத்திறனாளிகள் ஏராளமானவர் இருக்கணும், வீட்டில் வந்து பிறப்பிலேருந்து இயலாதவர்கள் பிள்ளைகளோடு இருக்கிற ஏராளமான கஷ்டப்படுறோம், அதே நேரம் வந்து வீட்டில் வந்து கணவன் இல்லாமல் கணவன் இடையில விட்டுட்டு போனோம் அப்படியெல்லாம் பல கதைகளோடு வந்து இருக்கிறார்கள் இருக்கணும். அதே வந்து பரம்பரையாக இப்போ கஷ்டப்பட்டு இருக்கிறார்களும் இருக்கணும். இப்படி வீடுகள் இல்லாமல் டாய்லெட் வசதி இல்லாமல் காணி பிரச்சனை அப்படியெல்லாம் ஏராளமான இருக்குது. ஏன்னா நான் எனக்கு என்ன இதை நான் சொல்கிறேன்னு சொன்னால், நான் வந்து பல வீடுகளை வந்து பார்த்துருக்குறேன்.
ஊடகத்தில் இருக்கைக்கு வந்து பலர் பல வீடுகளை வந்து நான் இப்போ ஒரு 10 வீடு பார்த்துட்டேன்னு ஒரு சில வீடுகளை தான் வந்து நாங்கள் உதவி செய்வோம். அதுலேருந்து இந்த மாதிரி பாயிண்ட்ஸ் போட்டு அதில் வடிவெல்லாம் ஆய்வு செய்து அங்கே இருக்கிற ஜிஎஸ்டி கேட்டு அங்கே இருக்கிற ஆர்டிஎஸ்டி விசாரித்து அப்படி எல்லாரையும் அதில் வந்து பலரே நம்பவே முடியாது. ஊரில் எங்களுக்கு வீடு கொண்டே காட்டுறவர் நம்பலாது. அங்கே வீட்டுக்காரர் நாங்கள் போனோட தோடுகளை காட்டி போட்டு இப்போ நம்ம வீட்டில் இருக்கிற பொருட்களை கொண்டு வேறு எங்கள் பக்கத்து வீட்டில் வச்சு போட்டு நிப்பினா சில இடங்களில் வந்து கொட்டில் வீடு இருக்கும், பக்கத்தில் ஒரு கல்வீடு இருக்கும், கொட்டில் வீட்டை கொண்டே காட்டிடணும் இதுதான் எங்களை வீடுன்னு சொல்லி. ஆனால் இருக்கிறது வந்து கல்வீட்டில் அப்படி பல பேர் வந்து நடித்து வாழ்றாங்களும் இருக்கிறேன். நாடகம் எங்களை கண்டோன்னே உதவி என்ற பேரில் எங்கள் நான் போனோடனே அப்படி நாடகம் ஆடுறாக்களும் இருக்கணும். நாங்கள் அதையெல்லாம் பார்த்து நம்பாமல் ஆய்வுகள் செய்து நான் வந்து உதவி கொடுத்து கொண்டு ஒரு சிலர் நீ என்ன ஒழுங்காக செய்து கொண்டு வரையணும். இது நான் அந்த உதவி செய்கிற நிகழ்ச்சி செய்தபடியாக எனக்கு அதில் அனுபவங்கள் இருக்குது. அதையும் பற்றி கொண்டு தான் நான் கதைக்கிறேன். ஆனால் ஒரு சிலர் நான் ஒரு சிலத்தில் நம்ம சிலங்களை படப்பிடிப்பு போன இடத்துல வந்து சொல்லிவினோம். சில பேர் வந்து காணொலி எடுக்கணும், காணொலி எடுத்துட்டு தங்கள்ட வந்து உதவியெல்லாம் வந்து தங்களோட பிள்ளைகளில் என்ன சொல்கிற மாற்றுத்திறனாளி இருக்கிற பிள்ளைகளெல்லாம் வந்து வீடியோ எடுத்து தாங்கள் பேட்டியெல்லாம் கொடுத்து உதவி என்று சொல்லி போட்டு அதுக்கு பிறகு அங்கால போகிறதில்ல அந்த காணொலியும் வந்து ஒரு ஊடகத்தில் வராத கதைகளும் இருக்குது. அந்த அவைய சொன்ன கதையில் சொல்கிறேன். எப்படியெல்லாம் வந்து பே கட்டி போட்டு மாட்டி போட்டு அதே யாருக்கும் வீடியோ அனுப்பி காணொலி என்ன காணொலியை அனுப்பி வந்து அதை உதவி பெற்று கொண்டு போயிட்டுமோ தெரியல. இப்படியெல்லாம் இருக்குது, இப்படி பல கதைகள் இருக்குது. நான் அதை குற்றச்சாட்டாக சொல்லலை, நாங்கள் வந்து எல்லாருமே வந்து சிந்திக்கணும். நான் என்ன சொல்கிறேன்னா இது வந்து ஒரு பெரிய விஷயம். ஏராளமான அங்கே இருக்கிற ஒரு வெளிநாட்டில் இருக்கிறவங்க வந்து ஒரு ஈஸியாக இங்கே காசு அனுப்பி அவையில் வந்து என்ன தெரியும் அங்கே கஷ்டங்களும் உங்களுக்கு தெரியும். என்ன எத்தனை சொந்தங்கள் வந்து அவையில் அதை சொல்லிடும் அங்கே மற்ற எல்லாம் பங்கள் பார்க்க விளங்க அனுப்பி எத்தனை பேர் வந்து எங்களோட சோரங்களும் இருக்கணும் வந்தவே சொல்லிடணும்னு சொன்னால் விடிய காலமாக ரெண்டு பேரும் வேலைக்கு போகணும். அதே நேரம் வந்து அங்கே குளிர்கால வாழ்க்கை கேட்ட மாதிரி அவைகள் வேலைக்கு போய் அவங்களுக்கு டொலர்லேயே பவுன்ஸில் வாரதை இங்கே அனுப்பிக்கான் வந்து எங்களுக்கு வந்து பெரிய பணமாக வருது. ஆனால் அவங்களோட வாழ்க்கையை பொறுத்தவரையில் அவங்க அங்கே கஷ்டப்பட்டுதான் இருக்கிறாங்க. நான் வெளிநாடுன்றோம்னா அது ஈஸியாக சொல்லிட்டு போகிற ஆட்களும் இருக்கணும். அங்கே இந்த புலம்பெயர்கள் வந்து கஷ்டப்பட்டு கொண்டு தான் இருக்கணும். அந்த கஷ்டப்பட்டு அனுப்புகிற காசை வந்து நாங்கள் வந்து ஒரு பிரியோசனமாக அதே நேரம் வந்து ஒரு சரியான ஆக்களுக்கு போய்ச்சேரணுன்றதை நான் சொல்கிறேன். அதுக்காக தான் அந்த காணொலி போகிறேன். நான் மற்றபடி ஒரு என்ன சொல்கிற ஒருதரையும் குற்றச்சாட்டாக நான் சொல்லலை. அங்கே உதவி செய்கிற ஆக்களை வந்து சிந்திங்கோ ஒன்று தான் சொல்கிறேன். ஏன்னா நீங்கள் வந்து கஷ்டப்பட்டு அனுப்புறீங்க ஒரு வருஷத்துலேயோ இல்லை ஒரு 6 மாதத்துக்கு ஒரு ஆளுக்கு உதவி செய்யப்படுறீங்கன்னு சொன்னால் அதை தீர விசாரித்து கொடுங்க. அதே நேரம் வந்து இல்லாட்டி நீங்கள் நேரில் இப்போ கொஞ்சம் ஒரு லீவில் உங்களோட சொந்தக்கார வீடுகளுக்கு வரைக்க நேர்லேயே போய் கொடுத்தா கூட ஒரு உங்களுக்கும் ஒரு சந்தோஷம் இருக்கும், உங்களுக்கு ஒரு திருப்தி இருக்கும். மற்ற நீங்கள் யாரும் இடத்தேற இருந்தாலும் அவர்களோட கூட்டிக் கொண்டே போய் நீங்களும் கொண்டே கொடுத்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு ஒரு சந்தோஷம் இருக்கும். அதே நேரம் உதவி வந்து முழுமையாக போய்ச்சிடணும். நான் ஏன் சொல்கிறேன்னு சொன்னால் உதவி வந்து முழுமையாக போய்ச்சிடணும். கணக்கு உதவியோடு இருக்கணும். அதே நேரம் வந்து நான் இப்போ இந்த விஷயத்துக்குள்ள இன்னொரு விஷயம் சொல்கிறேன். நாங்கள் சில இடங்களில் வந்து நல்லா வேலை செய்யக்கூடியவர்களை வந்து உதவி என்ற பேரில் பழுதாக்கியும் விட்டுருக்கிறேன். இதுவும் வந்து கட்டாயம் நாங்கள் எல்லாம் சிந்திக்கணும். உதவியை கொடுத்து 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 ஒரு பெரிய விஷயம் நான் ஏன் சொல்கிறேன்னு சொன்னால் சிந்திக்கிற காணி மட்டும் தான் சொல்கிறேன். உதவி செய்கிறாக தொடர்ந்து உதவி செய்து கொண்டே இருக்கணும். நான் அதை தப்பாக அதைன்னு சொல்லல, சிந்திக்கணும். இப்போ இப்படி ஒரு பக்கம் இருக்குது. நாங்கள் என்ன செய்கிறோம்னு சொன்னால் உதவியை கொடுத்து கொடுத்து சில இடங்களில் வந்து அவர்களை வந்து ஒரு எழுச்சி அதை மீள் அவர்கள் வந்து தங்களை சொந்த காலில் நிற்க விடாமல் பண்ணுறோமோன்ற ஒரு விஷயம் இருக்குது. இப்போ சில இடங்களில் வந்து வேறு தொழில் தெரியும், ஆனால் அவர் வந்து ஒரு மாற்றுத்திறனாளியாக அல்லது ஒரு இயலாமை ஏதோ ஒரு முக்கியமான வருத்தத்தில் பாதிக்கப்பட்டா இருப்பார். ஆனால் அவரால் வந்து தன்னால் ஒரு ஒரு என்ன சொல்ற உற்சாகமாக திருப்பி தன்னால் மீள தங்களோட வீட்டை கட்டி எழுப்ப கூடிய ரெண்டு பேரும் கணவன் மனைவியும் சேர்ந்து அல்லது பிள்ளைகளும் சேர்ந்து வந்து ஒரு தொழிலை பாதிக்க செய்யக்கூடிய மாதிரி இருக்கும். ஆனால் உதவி என்ற பேரில் நாங்கள் லட்சக்கணக்கில் காசில் கொடுக்குறதில் வந்து அவையில் அந்த காசு நம்பி இருப்பினமே தவிர தாங்கள் வந்து சுயமாக ஒரு தொழிலை செய்ய முடிய அது சிந்திக்காமலே இருப்பினோம். அப்படியெல்லாம் இருக்குது. நாங்களாவது அவர்கள் வாழ்க்கையை வந்து தங்களோட சொந்த காலில் நிற்க விடாமல் செய்கிற மாதிரியும் ஒரு பக்கம் இருக்குது. இதே பற்றி நாங்கள் வந்து ஆழமாக சிந்திக்க வேணும். இந்த உதவி செய்கிறார்கள் கட்டாயம் சிந்திக்கும். நான் என்ன சொல்கிறேன்னா இப்போ உதவி கொடுக்குறக்கும் போது காசாக கொடுக்காம அங்கே அவர்களுக்கு எதுவும் வீடு கட்டவுண்டா வீடை கட்டி கொடுக்குறது, டொய்லெட் வேணும்னு டொய்லெட்டை கட்டி கொடுக்குறது, வீட்டுக்கு என்ன சொல்கிறது அவர்களுடைய வாழ்வாதாரத்துக்கு தேவையான சொன்னால் இப்போ கோழி கூட போகிறோன்னா கோழி கூட போட்டு எத்தனை கோழி இப்போ 100 கோழி 200 கோழியை வாங்கி கொடுக்குறது, அல்லது ஒரு மில் தேவையான சொன்னால் அதுக்கு மில்லுக்குரிய மிஷினரியை வாங்கி கொடுத்து அதை அவர்களை வந்து ஊக்கப்படுத்துறது, இப்படியான விஷயங்கள். இல்லை ஆட்டோ போனோம்னா ஆட்டோ எடுத்து கொடுக்குறது. அப்படியேண்டா அவர்கள் உழைப்பார்கள் சுயமாக. தாங்கள் அவர்களுக்கு கஷ்டமும் தெரியும், தாங்கள் எப்படி வந்தோம் தாங்கள் எப்படி வாழ்ந்தோன்றிருக்கணும் தெரியும். இதே நேரம் வந்து தாங்கள் தொகையாக ஒரு 20 லட்சத்தை கொடுக்க அவையில் அதை பயன்படுத்தின வேண்டாம் ஒரு கேள்விக்குறி இருக்குது. நான் எல்லாரை பற்றியும் சொல்லலை, உதவி செய்கிறதும் எல்லாரை பற்றியும் சொல்லலை, இங்கே உதவி பெற்றாக்களும் எல்லாரும் பற்றியும் சொல்ல, ஒரு சில இடங்களில் வந்து தவறுதலான விஷயங்கள் நடந்து கொண்டிருக்குது. நான் இன்னொரு அனுபவப்பட்ட ஒரு விஷயத்தை சொல்கிறேன். நான் நினைக்கிறேன் 2 வருஷத்துக்கு முதல் வந்து ஒரு வன்னியில் நான் இடத்தை சொல்லலை, ஒரு இடத்துல வந்து உதவி செய்யப்போனால் குறிப்பிட்ட தொகை வந்து ஒரு ஆள் வந்து எங்களுக்கு எங்கள் நிறுவனத்துடாக ஒரு 25 கொடுப்போம். அந்த 25,000 ரூபா கொடுக்குறோம். ஒரு 25,000 கொடுக்க வந்து நான் இப்போ ஒரு நாங்கள் ஒரு குழுவாக போய் எல்லாம் ஆய்வு செய்தான் கொடுத்துட்டு வரோம். 20 கணக்காசு 25,000 கொடுத்துட்டு வரோம். ஆனால் அந்த வீட்டில் இனியிலே என்ன கஷ்டம், நாங்கள் அது காணொலி எடுக்க முன்னு கொடுத்த காசு 25,000, பிறகு வந்து காணொலியில் எடுத்த பிறகு ஏராளமான காசுகள் அதெல்லாம் வந்து ப்ராப்பராக போய் சேரும். அவையில் அது அப்புறம் புகைப்படம் எல்லாம் எடுத்து அனுப்பிவிடும், நாங்கள் இந்த வீடு செய்கிறோம்னு சொல்லி அப்படி ஒரு சிஸ்டம் தான் இருந்தது. அப்போ 25,000 கொடுத்துட்டு வர அடுத்த நாள் அந்த வீட்டுக்காரர் வந்து
ஒரு விலை உயர்ந்த போனை 25 கேட்ட மாதிரி ஒரு போனை வாங்கிட்டோம். ஆனால் வீட்டில் பிள்ளைக்கு பால்மா இல்லை, கணவன் விட்டுட்டு போயிட்டார். வீட்டு ஒரு கொட்டில் வீடு, பக்கத்து வீட்டிலலாம் கடன், கடையில் கடன் இருக்குது, வலசரக சாமான் வாங்குற கடையில். அப்போ வீட்டில் வந்து ஒழுங்கான உடுப்பு உட போடுறதுக்கே இது இல்லை, அவ்வளோத்துக்கு என்ன சுடியான கஷ்டம். வீட்டு சூழல் அவ்வளோத்துக்கு இருக்குது. ஒரு நாள் சாப்பாட்டுக்கு ஏங்கி கொண்டிருக்கிற அந்த தருணத்தில் வந்து நாங்கள் 25 காசை கொடுத்துட்டு வந்தோடனே அந்த வீட்டுக்கார அம்மாவோ அக்கா என்ன செய்கிறான்னு சொன்னால், ஒரு 25 பொறுமதிக்குள்ளே ஒரு போனை வாங்குகிறான். எப்படி நடந்திருக்கு நான் இதுதான் சொல்கிறேன். இப்போ எங்களுக்கு என்ன தேவையோ அதுதான் உங்களுக்கு அதுதான் சொல்கிறேன். வந்து இப்படியான என்ன சொல்கிறேன், நீங்கள் அனுப்புகிற இவ்வளோ கஷ்டப்பட்டு நித்திரமுழிச்சு அந்த குளிருக்கெல்லாம் கஷ்டப்பட்டு அனுப்புகிற பணங்களை வந்து நான் சொல்கிறேன் ஒரு சரியான ஆக்களுக்கு போய் சேரணும் என்றான் என் வேண்டுகோள். நான் இது ஒரு தரம் குற்றச்சாட்டு இன்னேரன்னு குறித்து கூட சொல்லலை. நான் ஒரு உதாரணங்கள் இப்படி பல கதைகள் இருக்குது, நான் அனுபவப்பட்டவுடைய தான் சொல்கிறேன். உதவிகள் வந்து கட்டாயம் எங்கள் மக்களுக்கு தேவை. நாங்கள் மீளல்ச்சி அந்த எங்களோட மக்கள் எல்லாம் வந்து ஒரு சொந்தக்கால் நிற்கிறதுக்கு வந்து உங்களோட உதவி தான் இப்பயும் வந்து பயன்பட்டு கொண்டிருக்குது. எந்த ஏராளமான மக்களுக்கு பல வகையான உதவிகள் வந்து போய்கொண்டிருக்கு. இதான் விஷயம். இதை கதைக்கு வழிகிட்ட நான் நேரம் எனக்கு அனுபவம் இருக்கிறோடைய ஏராளமான கதைகளை நான் உண்மை கதைகள் பல இருக்க சொல்லிக்கொண்டே போவேன். நான் வந்து ஒரு தரையும் திருப்பியும் சொல்கிறேன், நான் இப்போ காணொலியில் வந்து சிந்திக்கிறதுக்கு மட்டும்தான் போடுறேன். பல காணொலியில் பல விதமான காணொலியில் போட்டுக்கொண்டிருக்கேன். எல்லாம் வந்து இங்கே நடக்கிற சம்பவங்கள், செய்திகள், அனுபவப்படுற விஷயங்கள், நேரில் பார்க்குற விஷயங்கள், அறிகிற கதைகளை வச்சுக்கொண்டு கதைக்கிறோம். ஆனால் உண்மையை நடந்துகொண்டிருக்கீங்க. அதை வச்சோன்னா நல்ல சிந்தனைக்காண்டி மட்டும்தான் சொல்கிறேன். நல்ல விஷயம் எங்களோட மக்கள் மாற வேணும், மனங்கள் மாற வேணுமென்ற கருத்து தான் நான் இந்த இப்படியான விஷயங்கள் முக்கியமான விஷயங்களை பற்றி கதைச்சு கொண்டு காணொலி போட்டுக்கொண்டிருக்கிறேன். இந்த உதவி செய்கிறதுக்கு ஒரு என்னால் யோசிச்சு விஷயத்தை சொல்கிறேன். நீங்கள் யாரும் புலம்பெயர் உள்ள உதவி செய்கிறேன், உங்களால் நல்ல நம்பிக்கையானவர்கள் உதவி செய்யுங்க. அது ஊடகமாக இருக்கலாம், யூடியூபர்ஸாக இருக்க, நல்ல நம்பிக்கையானவர்கள் உதவியை கொடுங்க. அவர்கள் வந்து உங்களால் அதுக்கேற்ற உறுதிப்பாட்டோடு கொடுத்தீங்கன்னு சொன்னால் அதே நேரம் வந்து உதவி செய்கிற வீட்டுக்காரன் நம்பர் வாங்கி கதையுங்க. இது ஒரு என்னால் முன்வைக்கப்படக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னு சொன்னால், உதவி நீங்கள் ஒரு ஆளுக்கு உதவி செய்யப்படுங்கன்னு சொன்னால் அந்த உதவி செய்கிற வீட்டுக்கார அம்மாவோ அங்கே இருக்கிற மாற்றுத்திறனாளியோ அங்கே இருக்கிற நோயால் பாதிக்கப்பட்ட பிள்ளைகளோட கதையுங்க. நீங்களாக ஒரு கோல் எடுத்து காய்ச்சி இவ்வளோ உதவி செய்யினாங்கன்னு நீங்களும் உண்மையாக இதெல்லாம் வந்து சில பேருக்கு நேரம் இருக்காது எனக்கு விளங்குது. ஆனால் நான் அந்த உண்மையான உதவி வந்து போகணும். நீங்கள் லட்சக்கணக்கில் அனுப்புகிறது வந்து இங்கே வந்து ஒரு சில தொகையிலாக போகக்கூடாது என்றான இந்த விஷயம். நீங்கள் அவையோட கதைச்சா உங்களுக்கும் திருப்தியாக இருக்கும், மற்ற அவை உதவி செய்தாகவும் பிரயோசனமாக போகும். இதொரு விஷயம். இதொரு கருத்து. இன்னொரு கருத்து என்னென்னு சொன்னால், நீங்களும் உதவி செய்யுங்க. இங்கே யாரும் உங்களோட உறவுகள் அல்லது சொந்தக்காரர் அல்லது உங்களோட அம்மா அப்பா பெற்றோர்கள் யாரும் இருந்தால் அவர்களூடாக வந்து ஒரு பிறந்த நாளுக்கும் எனக்கு உதவி செய்கிறீங்கன்னு சொன்னால் இல்லைங்கள் கூட அவர்களே நேரடியாக கொண்டே கொடுக்க வச்சாலும் கூட நல்ல விஷயம். இடைத்தரகர்கள் இல்லாமல் கொடுத்து வச்சாலும் நல்ல விஷயம். இவ்வாறாக வந்து மறுபடியும் சொல்கிறேன், எங்களோட இஞ்சர் அந்த உதவியில் வந்து ரெண்டு பிரச்சனை கொண்டு இடைத்தரகர்கள் காசை எடுக்கிறார்கள், இன்னொன்று வந்து சரியான முறையில் வந்து உதவிகள் போச்சேரியல. இன்னொரு விஷயம் வந்து உதவி என்ற அடிப்படையில் வந்து அந்த நல்லா வேலை செய்யக்கூடிய ஆக்களையும் வந்து நாங்கள் வந்து அமுக்கி அதாவது அவர்களை வந்து சொந்தக்காலில் நிற்க விடாமல் செய்கிறோம்ன்ற ஒரு கேள்விக்குறியும் ஒன்று இருக்குது. நீங்கள் வடையாக யோசிச்சு பார்த்தீங்கன்னா விளங்கும் இப்படியான பிரச்சனைகள் இருக்குது. மற்றவங்களோட உதவிகளும் வந்து நீங்கள் கஷ்டப்பட்டு அனுப்புகிற காசுகள் எல்லாம் வந்து ஒழுங்காக போகணும்னு தான் என்ற கருத்து. சிந்திங்க கட்டாய மக்களே. அதே நேரம் வந்து இங்கே இருக்கிற நீங்கள் நல்ல நம்பிக்கையானவர்கள் நல்ல நம்பிக்கையான ஊடகங்கள்கிட்ட கொடுங்கோ, அது பிரயோசனமாக அமையும் என்ற எல்லாருக்கும் வந்து போக சேருமன் தான் என்ற கருத்து. ஓகே, எவ்வளோ எல்லாம் கட்டாயம் சிந்திங்கோ. இன்னொரு காலில் உங்களை சந்திக்கும் முறை விடப்பெற போகிறோம். நன்றி. உங்கள் வல்வை சுலக்ஸ். பாய் பாய்.